ஒரு கப்பு கோதுமை மாவு, அதுக்கு அரை கப்பு அரிசி மாவு ஏற்கனவே போட்டிருக்கேன். அரை கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, சின்ன பெஞ்சு பேக்கிங் சோடா, ஓமம் கொஞ்சமா, தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, நெய் ஒரு ஸ்பூன் போட்ட இன்கிரீடியன்ட் எல்லாமே முதல்ல மாவோட நல்லா பிசறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் சூடு ஏறுற வரைக்கும் இது ஊறட்டும். இந்த கண் அச்சில் போட்டு புழிஞ்சிடலாம். இது ஒரு லென்த்து வரவும் கட் பண்ணி விட்டுடணும். எண்ணெயில் இப்படி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஆன உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுட்டேன்னா அந்த ஒட்டின்றதெல்லாம் வந்து விட்டுடும், ஒத்த ஒத்தையாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் வெளுதாக இருக்கும்போதே எடுத்துடணும். எடுத்த அப்புறமா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். அதுவே கடையில் இருக்கிற மாதிரியே நீட் நீட்டுமா கரா சேவ் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.